இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்மளும் வந்து பார்க்குறோம் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக பழனிசாமி அண்டு கோபி இவங்கள வச்சு தான் திருப்பி கதை மூவ் ஆகுது. பழனிசாமிகிட்ட தாத்தாவும் பாட்டியும் எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. என்னென்ன அப்படின்னா வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து அவர் நல்லா படிப்பா ஆனாலும் வந்து அவன் அப்பா இருந்தவொடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாரு. அதாவது இவர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர், தாத்தா வந்து ஒரு ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டராக இருக்கும்போது 12th படித்த பொண்ணை MBA படித்த பையனுக்கு அப்போ வயசு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வயசு டிஃப்ரென்ஸில் இவரோட பையனை MBA படிக்க வைப்பாராம். தன்னோட ஃப்ரெண்டோட குழந்தை வந்து அவங்க அப்பா இல்லாமல் தனியாக தவிக்கும் போது படிக்க வைக்க மாட்டாராமா, கல்யாணம் பண்ணி வச்சுருவாராம். அதுவும் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு அந்த புள்ளியோட வாழ்க்கையை அழிச்சதே முக்கியமாக இவர் தான். அதெல்லாம் அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கின கதை அந்த கதை இந்த கதை நான் கோபி நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி சொல்கிற கதை இது எல்லாத்தையும் பழனிசாமி ஊன்னு கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அதே விஷயத்த போய் அவர் வந்து பிரமிச்சு போய் பார்க்குறாரு. உங்களை பார்த்தாலே எவ்வளோ பெருமையாக இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு சூப்பரான ஆள் தெரியுமா, சான்ஸே இல்லை உங்களை மாதிரி ஆளே இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பாக்கியா கிட்டக்க போயிட்டு பாக்கியா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் சூப்பர் தான் அப்படின்னு பேச, அதுக்கப்புறம் வந்து இவங்க செல்வியும் வந்து நீங்கள் சூப்பர்னு சொல்லி இவரை பழனிசாமியும் பாக்கியாவையும் பேச, அப்புறம் சாப்பாடெல்லாம் மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி அதில் பேச விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து பழனிசாமி உருவாகிட்டார். எல்லாருமே அவங்களை நம்ப இவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து அவருடைய அந்த அம்மாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னென்ன கலையபுரங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் இப்போ வந்து கோபிக்கு பொறாமல் உச்சக்கட்டத்துக்கு வரப்போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத பார்த்துட்டு என்னடா இவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் கிளம்பி வந்துடுறாரு. பார்த்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. என்ன தான் நடக்குது, அது வீட்டில் எல்லோரும் முன்னாடி விழிச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுப்போடு வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதோட அந்த போர்ஷன் முடியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோபியோட பொறாமையை பற்றியும் பழனிசாமி கேரக்டரை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து